எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சாஷ்வி பாலா. ஸோ பேசிக்லி நான் ஸ்ரீலங்கன். அங்கே படம் பண்ணியிருந்தாலும் இதுதான் என்னுடைய முதல் திரைப்படம் தமிழ் சினிமாவில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுத்த ஃபிலிம்க்கு என்னுடைய பெரிய 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 நன்றி சொல்லி ஆகணும். ஸோ டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி பிள்ளையார் சொல்லி போட்டு என்னுடைய கரியரை இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ படத்தை பற்றி சொல்லும்போது இது ஒரு நியூ அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு புது ஜானர், புது கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு முன் வந்ததுக்கு அபுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும், நன்றி சொல்லி ஆகணும். பிகாஸ் ஆஸ் அ ப்ரொடியூசர் இது வந்து ஒரு பெரிய கஷ்டமான வேலை. ஏன்னா ஒரு புது விஷயம் நம்ம அறிமுகப்படுத்தும் போது அதுக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். ப்ராக்டிக்கலாக அது எப்படி ஆகும் அப்படின்றது கூட தெரியாது. ஸோ ஆஸ் அ நியூ ப்ரொடியூசரா இயர்ஸ் ராவுத்த ஃபிலிம்ஸ் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இருந்தாலுமே அபுக்கு இது வந்து முதல் திரைப்படம் ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அ ஆக்டர். ஸோ அதுக்கு முதல் நன்றி அண்ட் வாழ்த்துக்கள் அபு. அண்ட் அதே மாதிரி சன் ஃபிக்ஷன் அதே நேரம் ஒரு ஏலியன் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது அதில் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பையும் தாண்டி அதுக்குள்ள ஒரு காமெடி ட்ராக், அதில் ஒரு சென்டிமெண்டல் லவ் அப்படின்னு நிறைய எலிமெண்ட்ஸ் சேர்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து தன்னை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முதல் திரைப்படம் எடுக்கும்போது ஒரு டைரக்டர் வரார் அப்படின்னா அவருக்கு நிறைய கான்ஃபிடண்ட் இருந்தே ஆகணும். ஸோ அந்த கான்ஃபிடண்ட்டுக்காகவே ஆல் த வெரி பெஸ்ட் கவிராஜ். ஸோ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் இவ்வளோ விஷயங்கள் முதல் திரைப்படத்தில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்காரு. ஸோ கவிராஜுக்கு எங்களுடைய நன்றி அண்ட் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லியாகணும். அண்ட் எஸ், இப்படி ஒரு திரைப்படம் புதுசாக ஒரு கான்செப்டோட வரும்போது கண்டிப்பாக அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன்ஸ் தேவை. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எந்த இடத்துல எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண். ஸோ எங்களுடைய டீம்ல அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது லக்ஷ்மனுக்கு தான். ஸோ படத்துல அவருடைய அட்வைஸ் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ படம் வந்து பிளஸ் அமைஞ்சதுன்னா அதுக்கு ஒரு பெரிய கிரெடிட் லக்ஷ்மனுக்கு போய் சேர்ந்தே ஆகணும். ஸோ தேங்க்யூ லக்ஷ்மன் ஃபார் தட். தி டீம் ஹஸ் வர்க்ட் ரியலி ஹார்ட் ஃபார் தி அவுட்புட் அண்ட் நிறைய உழைப்பு போயிருக்கு இந்த படத்துக்கு. அண்ட் கு கார்த்திக் இருக்கட்டும், ஹீஸ் ஒன் ஆஃப் த அப்கமிங் அண்ட் ஹாப்பனிங் லிரிக் ரைட்டர். நிறைய ஹிட் சாங்லாம் கேட்டிருப்பீங்க, அவரோட லிரிக்கல் தான் இருக்கும். ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ பிரதர். அண்ட் கௌதம் இஸ் டன் அ ஃபினாமினல் ஜாப் இன் எடிட்டிங், நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் லக்ஷ்மன் இஸ் மை 5 இயர்ஸ் ஓல்ட் ஃப்ரெண்ட். ஸோ பியாண்ட் அ ஃப்ரெண்ட் இஸ் அ வெரி குட் கேமராமேன். வெண்ணிலா கபடி குழு நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஹாரி பிரதர், நான் நிறைய ஷூட்டிங்லாம் ஆக்சுவலி நான் போவேன். நான் யூஸ்வலி யாருமே மியூசிக் டைரக்டர் ஸ்டூடியோ விட்டு வெளியே வர மாட்டாங்க. பட் ஐ லைக் டு கோ டு த ஷூட்டிங் ஸ்பாட் அண்ட் சி ஹவு இஸ் த டீம் ஒர்க்கிங் ஆன் இட். டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா செட் போட்ட சேகர் பாபு சூப்பராக போட்டிருக்கீங்க. ஒரு இடம் கூட செட்டு போட்ட மாதிரி ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் டேஞ்சர் மணி ஸ்டன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ராடினரியா. அண்ட் ஹோல் கேஸ்ட் ஹஸ் ஒர்க்ட் சூப்பர்லி. சாஷ்வி இருக்கட்டும், ஹாரி ப்ரோ இருக்கட்டும், everyone has worked phenomenally. And the main ellame nadandha possible is because of Abu bro for having a vision towards such a script. So and I'm really glad to work with such kind of, ena ipo ellarum Avengers mari padam da ipo paathirukkom. So I really am blessed. My father passed away, he worked with Ilaiyaraaja sir. He's a sitarist. நிலாவிவா பாட்டுலாம் கேட்டிருப்பீங்க. ஸோ ஹீ இஸ் த ஒன் ஹூ பிளேட் இட். ஹோப் ஹீ ஹஸ் பிளெஸ் மீ எனஃப் டு ஒர்க் வித் சச் அ மூவி. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் இந்த டைட்டில் கேட்டோன்னே எனக்கு டைரக்டர் பற்றி டைரக்டர் கேட்கணும் ஒரு சின்ன டவுட்டு. ஏன்னா வந்து எல்லா மேலக்கிறவங்க பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னோன்னு என்ன சார் கதை தெரிக்கதை வசனம் இதெல்லாம் கூட மேலக்கிறவங்க பார்த்துக்குவாங்க இல்லை நீங்கள் தான் பார்க்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு. ஏன்னா எல்லா மேலே இருக்கிறவங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லணும்னா மேலே இருக்கிறதுக்கு வரைக்கும் பார்த்த மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியல நிறைய விஷயங்கள். அது எப்பவுமே அது ஒரு கேள்விக்குரிய கொஸ்டின் மார்க் தான். உதயகுமார் சொன்னார் இங்கே இது வந்து ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏலியன்ஸும் கூட கடவுள் தானே அப்படின்ட்டு. அதனால் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்கோன்னு எப்போ பார்த்துக்கிறது என்ன பார்த்துக்கிறதுன்னு நான் யோசிச்சு யோசிச்சு பார்ப்பேன். இப்போ ஒரு வேறவங்களுக்கான வச்சுக்கோங்களேன், அவன் வேட்டைக்கு போடப்படும்போது இன்றைக்கி ஒரு நல்ல வேட்டையாக கிடைக்கணும், நல்ல கொடுத்த மானாக கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வேண்டுதல் பண்ணிட்டு போவார். மானு வெளியே வரும்போது இன்றைக்கி எந்த வேட்டைக்காரங்கிட்டையும் நான் சிக்கிடக்கூடாது, நல்லபடியாக நான் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகணும்னு பேசும். இது ரெண்டையும் அவன் கேட்டுட்டு தான் இருப்பான், யாரை பார்த்துக்குவார் அவர்.
எல்லாம் அவன் பாத்துக்குவான்னு சொன்னோம்னா யார பாத்துக்கு போறாரு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னது இருக்கு. அதே மாதிரி சாமி பத்தி சொல்லும் போது நான் ஒரு கேரக்டர்ல வந்து ஒரு கவுண்டர் டயலாக் ஒன்று போட்டிருந்தேன். இந்த குடிச்சிட்டு ஒரு கேரக்டர் அவனை பார்த்து ஒருத்தர் கேட்பான், என்னன்னா நீ எப்பாப்பா டாஸ்மாக்லயே கூட இருந்துருக்குற, கண்டிப்பாக பார்த்து நீ அட்வைஸில் போய் சேர்க்கற போகிற அப்படிமா. அதுக்கு அவன் திருப்பி சொல்லுவான், சரி வேண்டாப்பா டாஸ்மார்க் வேண்டாம், நீ சொல்கிற கோயில்லையே போய் குடியிருக்கிற, ஆனால் எனக்கு ஆயில் கட்டியாக இருக்குமா ஃபோர்ன் ஆயில்ஸ் இருக்குமா அதுக்கு நீ கேரண்டி கொடு அப்படின்னு. ஸோ அப்படி கேட்கும்போது அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு தான் எப்பவுமே இருந்துருக்கு. அதனால தான் ஒரு நல்ல பிராவரம் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் பாவம் பண்ணாதவங்களே யாரும் கிடையாது, ஏன் கடவுளே கூட பாவம் பண்ணவர் தான், அதுக்கு காரணம் என்னென்னா அவர் தான் இந்த உலகத்தை படைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உண்மையில கடவுள் பாவம் பண்ண வரும்போது ஏங்களை கூட நான் வந்து பார்க்கும்போது நினைப்பேன், என்னன்னா படைக்கும் போது எல்லாத்தையும் நல்லவனா படைச்சிருந்துக்கலாம், அல்லது எல்லாரும் அவங்க உழைச்சாதான் அது ஜீரணமாகும், இல்லைன்னா வயிற்றுல போயிரு வாயில போயிருன்னு சொன்னோம்னா எவனா தப்பு பண்ணி திருடுவானா காசு ஏதாவது பண்ணுவானா, எல்லாரும் நல்லவனா இருந்துருவாங்க. அதனால எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்றதுங்கிறது, அப்ப நமக்கு என்ன வேலை, எல்லாம் அவன் பார்த்துவான் அப்படிங்கிறதுக்கு வந்தோம், என்ன பண்றதுக்காக வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி இருக்கு பேய் வச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த சாமியை சொல்ற மாதிரி பேய் அடிச்சிருக்கு பேய் அடிச்சிருந்தேன், பேய் எல்லாம் வந்து அடிக்கிற மாதிரி இருந்தா எவன் மாடர் பண்ணானா அவனை தேடி போய் அடிச்சிச்சுன்னா அப்புறம் போலீஸுக்கு என்ன வேலை இருக்குது, அவன் தேடலாம் தேடலாம் தேடிக்கிட்டே இருக்கான் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அப்படியெல்லாம் வந்து பேய் அடிக்கிற மாதிரி இருந்தானா எத்தனை பேர் வந்து தப்பு பண்ணுவான். அதனால இதெல்லாம் ஒரு அந்த மாதிரி டைப் தான் இந்த ஏலியன்ஸ். நானும் பாக்கியால் நிறைய எழுதிட்டு இருக்கிறேன், இங்கே வந்தது அங்கே வந்தது அங்கே பறக்கம் தட்டு இங்கே பறக்கம் தட்டு அப்படிம்பாங்க, அப்புறம் கடைசியில் கேட்டால் அதுக்கு கவுண்டரும் பதில் வந்து அது இல்லை இது இல்லை அப்படியெல்லாம் கிடையாது அப்படி இப்படிம்பாங்க. இருந்தாலும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. ஸோ அதனால் இது வந்து நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து செய்கிறதுனால வந்து கண்டிப்பாக படம் நல்லா வரும். எனக்கு அவர்கிட்ட காசு சொல்லும் போது அவர் கேட்டு பொறுமையாக கேட்டுட்டு என்ன ஒரு இடத்த கூட்டு போனார், அவர் யாருன்னா ராவத்து ஃபிலிம்ஸ் கம்பெனியோட ஓனர் திரு மிஸ்டர் அபுபக்கர். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொடியூசர் சார், அவர் எங்ககிட்ட வந்து ப்ரொடியூசர் மாதிரி ப்ரொடியூசர் பண்ணால் பிடிக்காது, பிரதர் ப்ரோன் தான் கூப்பிடுவோம். எனக்கு இந்த ஆசையை நிறைவேற்றி வச்சதுல சாருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு, அது கொண்டு போய் சேர்த்ததுல என் ஃப்ரெண்ட் ஆத்திஃப் அதுக்கப்புறம் சூரியபிரகாஷுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. ஸோ எல்லாருமே தான் அவர் எங்கிட்டையும் கதை கேட்டாரு, கதை கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னாரு, அது பண்ணி சூரிய சொல்லிட்டு இருக்காரு நிறைய விஷயம், அது ஏலியன் ஸ்கிரிப்ட் சார்னு நான் போயிட்டு சார்ட்டு கதை சொன்னேன், அவர் கேட்டாரு, கேட்டுட்டு இப்படி இப்படி பண்ணிட்டே இருப்பாரு, ஓகே ப்ரோ நான் சொல்றேன் ப்ரோனாரு. தென் இன்ன நாள் கூப்பிட்டாரு, கூப்பிட்டு ஃபுல் கதை கேட்டாரு, மறுபடியும் கேட்டாரு, ஓகே டன். அந்த சேம் அந்த டைம் எனக்கு வந்து இது என்ன அப்படின்னு யோசிச்சிருந்தேன் நான், பட் அவர் வந்து அவருக்குள்ள ஒரு அனலைஸ் பண்ணியிருக்காரு, என்னை நெக்ஸ்ட் டே கூப்பிட்டு மறுபடியும் கதை கேட்டு அவர்கிட்ட அந்த டவுட்ல எனக்கு மறுபடியும் கேட்க வச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் நினைச்சேன் ஆள் பார்க்க தான் வந்து இப்படி வந்து யங்ஸ்டர் யூத் மாதிரி இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான், உள்ளுக்குள்ள நிறைய விஷயம் யோசிப்பாரு, நிறைய அவர் பேர் நிறைய கொஸ்டின் கேட்டுப்பாரு, கேட்டுட்டு ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பாரு. ராவுத்தர் ஃபிலிம்ஸ்னுடைய நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க, அறிமுகம் இல்லாத பல இயக்குநர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க, முகவரி இல்லாத பல தொழில்நுட்ப கலைஞரின் இயக்குநர்களுக்கும் முகவரி கொடுத்த ஒரு நிறுவனம் ராவுத்தர் ஃபிலிம்ஸ். அந்த வகையில் வளர்ந்து கொண்டிருக்கும் எனக்கும் ஒரு படத்தின் வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக ராவுத்தர் ஃபிலிம்ஸுக்கும் அபுவுக்கும் இந்த படக்குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லக்ஷ்மணும் நானும் வந்து மசாலா படம் பண்ணும்போது தான் எங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்பட்டது, அப்போ அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக கேட்டிருந்தாரு, அப்போ அதில் பணியாற்ற முடியாத ஒரு சூழல் அமைஞ்சது, ஆனால் எங்களுக்குள்ள ஒரு பெரிய புரிதல் இருந்தது, ஏன்னா நாங்கள் கதை சொல்லி பேசி ரொம்ப நேரம் நைட்டு கூட ரெண்டு மூணு நேரம் உட்காந்து பேசணும்,
அந்த நட்பு தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்னே அவர் என்னுடைய பேரை இங்கே முன்மொழிஞ்சிருக்காரு. கடைசி வரைக்கும் அதுக்கு நேர்மையாக நான் நடந்திருக்கேன்னு நான் நம்புகிறேன், எந்த வகையிலும் பிரச்சனை இல்லாமல். இன்னொரு விஷயம் வந்து இந்த ப்ரொடக்ஷன் பற்றி மிக முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் கரெக்டாக நான் சைன் பண்ணுற டைமில் என்னுடைய படம் நாகேஷ் திரையரங்கம் ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருந்தது தேதி கூட அறிவிச்சிட்டாங்க. அப்போ தான் அந்த சம்பள விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த சம்பளத்தை பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க, படம் ரிலீஸ் ஆச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. திருப்பி வந்தும் என்ன சம்பளத்துக்கு அவங்க பேசினாங்களோ அதில் ஒரு ரூபாய் கூட குறைத்து கொள்ள சேர்க்காம அந்த சைன் அதுக்கப்புறம் தான் பண்ணாங்க. ஒரு படத்தோட வெற்றி தோல்விங்கிறது எங்களுக்கு பிரச்சனைக்கு வருது. இந்த படத்துக்கு நீங்கள் தான் ஹீரோன்னு எங்கள் நிறுவனம் முடிவு பண்ணிச்சு. அந்த படம் ஓடுதோ ஓடலையோ அதை பற்றி எங்களுக்கு துளியும் கவலை இல்லை. இந்த படத்துக்கு நீங்கள் தான் ஹீரோங்கிற நம்பிக்கையோட ரிலீஸுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போனாங்க. அது சூர்யா வந்து சொல்லிட்டு போனாப்புல அந்த இயக்கமும் அந்த படப்பிடிப்புக்கும் நீங்கள் வர்றதுக்கு தயாராகுங்க, இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இதுக்கெல்லாம் அவங்க கைத்திட்டிருக்கீங்க நீங்கள், ஏன்னா சம்பளம் கரெக்டாக கொடுத்துட்டாங்க நான் சொல்லியிருக்கேன். ரெண்டு முக்கியமான விஷயம், இன்ன வரைக்கும் ஒரு ரூபா பாக்கி இல்லாமல். அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கணக்கு எல்லாத்தையும் ஒவ்வொரு குருவி சேர்க்குற மாதிரி இது மாதிரியான ஒரு படம், அதாவது ஒரு படம் வந்து காதலை வியாபாரமாக வச்சு ஒரு படம் எடுப்பாங்க, நட்பை வியாபாரமாக வச்சு ஒரு படம் எடுப்பாங்க, பழிவாங்க உணர்ச்சியை வியாபாரம் வச்சு ஒரு படம் எடுப்பாங்க, எதுவுமே இல்லாமல் ஒரு கதையை வந்து எல்லாம் கலந்து ஒரு படம் வியாபாரம் எடுப்பாங்க. அதே மாதிரி ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸுங்கிறது நம்ம தமிழில் வந்து ரொம்ப குறைவான படங்கள் தான். இந்த ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸ்க்கு ஏன் எடுக்கிறது இல்லை அப்படின்னா, கற்பனை வறட்சிங்கிறத மீறி பணம் வந்து பெரிய முதலீடு தேவைப்படுகிறது. இந்த மாதிரியான சயின்ஸ் ஃபிக்ஷனை எடுக்கணும்னு நீங்கள் ஹாலிவுட்டில் நீங்கள் ஒரு ஸ்டுடியோ முடிவு பண்ணுங்கன்னா அதுக்கு 1000 கோடிகள் தேவைப்படுகிறது. அப்போ அந்த படத்தோட மார்க்கெட் ஒன்று இருக்குது. அப்போ இந்த படத்தை எங்கே வியாபாரம் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு தெரியும், எங்கே போட்டு எங்கே எடுக்கணுங்கிறத முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் அந்த படம் நகரும். பட் இந்த மாதிரி ஒரு முயற்சிகளை தமிழில் எடுக்கும்போது அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குமா இல்லையான்னு ஒரு பயம் நிறைய காலகட்டமாகவே தயாரிப்பதற்கு. அந்த வகையில் சமீபமாக அதெல்லாம் உடைச்சிக்கிட்டு நேற்று இன்று நாளைன்னு ஒரு படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்தது. அப்புறம் வந்து நம்ம ஜெயம் ரவி நடித்த டிக் டிக்னு ஒரு படம் வந்தது, ஸ்பேஷியை பற்றி ஒரு படம் வந்தது, இப்போது ஏலியன்ஸ் படம். முதல் முயற்சியாக தமிழ் ஒரு ஏலியன்ஸ் படம் போட்டோன்னே எனக்கு நிறைய கமெண்ட்ஸ்கள் வந்தது. சார் உங்களுக்கெல்லாம் முன்னாடி எம்ஜிஆர் அந்த காலத்துலேயே பண்ணிட்டாரு, நீங்கள் என்ன இப்போ செய்கிறீங்க அப்படின்னு சொன்ன விஷயம். அதையும் தமிழ் சினிமாவில் நாம் செஞ்சுருக்கோங்கிறத நமக்கே ஞாபகப்படுத்தி நமக்கு போட்டக்கூடிய கலைஞருக்கு மிகப்பெரிய நன்றி. அப்போவே வந்து நம்ம ஏலியன்ஸை பற்றி படம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியக்கூடிய விஷயம். அதில் இந்த ஜென்ரேஷனில் எடுக்கக்கூடிய ஒரு முதல் படமாக இது வந்திருக்கு. அதில் எனக்கும் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. மேம்படுத்துவது, தன்னை பிரபலப்படுத்துவது, இதுதான் சங்கங்களில் நடந்துகிட்டு இருக்கே தவிர திரைத்துறை நல்லா இருக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்கல. அப்போ எல்லாத்தையும் மேலே இருக்கணும் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு நம்மளும் உட்காந்துருக்க முடியாது, நம்ம தான் இருந்து அதை சரி பண்ணணும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த திரைப்படம் ஒரு நல்ல வியாபாரத்துக்கு போய் அது வெற்றி அடையணும், வணிக ரீதியாக வெற்றி அடையணும், வெறும் பொருளாக வெறும் விமர்சனங்கள் மட்டும் நல்லா வந்தது அப்படின்னு மட்டும் இல்லை, வணிக ரீதியாக வெற்றி அடையணும். அந்த வெற்றி அடைந்தால்தான் அந்த மாபெரும் நிறுவனமான ராவுத்தர் வில்லியம்ஸு அது மீண்டும் ஒரு எழுச்சி பெற்று இன்னும் பல கலைஞர்களுக்கான வாய்ப்பு கொடுத்து உருவாக்கக்கூடிய சூழல் வரும். அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிக்கங்க, ரொம்ப நிதானமாக பண்ணுங்கள். சும்மா அவசரப்பட்டு அவன் நல்லா இருக்கு பார்க்குறவன் பத்து பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான், யார் எதுவும் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி உங்களுக்கு தேட்டர் கரெக்டான டைமில் தேட்டர் கிடைக்கணும், கரெக்டான டைமுக்கு வந்து உங்கள் நீங்கள் பண்ணும் இல்லைன்னு வச்சுங்களேன் படத்தை எடுத்து வெளியில் போட்டுரும். நான் வந்து 5 நாள் 10 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். நேர்கொண்ட பார்வை வந்து 10 நாளைக்கு முன்னாடி கமலாவில் வந்து ஸ்க்ரீன் உள்ளே பார்த்தேன், 4 நாளைக்கு முன்னாடி போகிறேன், அது ஸ்க்ரீன் 2 போயிடுச்சு போல இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன படம் வந்திருக்கு, கோமாளி. பெரிய படங்களே இப்படி தான் மாற்றப்படுது. அப்போ சின்ன படங்களுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சுங்க. அதனால் இன்றைக்கி ஆனால் ஒயிடாக இருக்குது பிஸ்னஸ்ஸு, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஹிந்தி பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து சரியாக ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 ரூபா கூட திருப்பி வராது. அப்படிப்பட்ட வியாபாரத்தை நம்ம வச்சுருக்கோம். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா தூள்னு ஒரு வெற்றி படம் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய வெற்றி. அந்த படத்துக்கு லாஸ்ட் கணக்கு காமிச்ச டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருக்காங்க, அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு காசு வரும்லாம் காத்திருக்காதீங்க, அதனால் காசு சரியாக நீங்கள் போட்ட முதலீடு அல்லது லாபத்தோடு வந்ததுக்கு பின்னாடி படத்தை எப்போ கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அப்போ சேருங்க. அதுதான் இந்த சந்தோஷம், இன்றைக்கி இருந்த சந்தோஷம் எப்போயும் நிலச்சிருக்கணும்னா அது மாதிரி திட்டமிடலோடு செய்ய. மற்றபடி இங்கே இந்த திரைப்படத்தில் ஒரு வேலை செஞ்ச அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்,